நாம் சிந்திக்க இருப்பது சுத்தம். சுத்தத்தை பற்றி ஒரு சிந்தனை. சுத்தம் என்பது அசுத்தத்தின் எதிர்ப்பு. சுத்தத்தோட ஆசை என்ற அசுத்தம் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சுத்தத்தோட ஆசை இருந்தா அசுத்தம், அகரம் சேர்ந்து விட்டார். அசுத்தம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா உயிரற்றதாக இருக்கிறது. சுத்தத்தில் என்ன இல்லை, உயிர் உயிர்த்தன்மை சுத்தத்தில் இருக்காது. அதுல உயிர் சேர்ந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்துருது, அசுத்தமாயி அகரம் சேர்ந்தான். அப்ப அசுத்தம் ஆவதெல்லாம், அசுத்தமாக இருப்பதெல்லாம் எதுவென்றால் அந்த உயிர்த்தன்மை சேர்ந்ததுதான். உயிர்த்தன்மை என்பது கர்மா. உயிரை இயக்கக்கூடியது கர்மா தான். கர்மா இல்லைன்னா உயிருக்கு வேலையே இல்லை, உயிரே இல்லை. ஞானவெளியிலிருந்து கர்மா வெளியில வருகின்ற பொழுது உயிரில் ஏறிக்கொண்டு பயணிக்கின்றது. உயிர் தன்மைக்கு அப்ப அந்த உயிருக்கு தன்மையை கொடுக்கிறது கர்மா தான். கர்மா இல்லைன்னா இப்போ ஒரு பெண் இருக்கிறா, குழந்தையே பெறாம இருக்கிறா, அந்த காலத்துலாம் அதை வந்து பெருசா கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு கர்மாவே இல்லைன்னு. அவங்களுக்கு கர்மா வருகின்ற பொழுது குழந்தை உருவாயிருக்கும். அப்ப குழந்தை வருதுன்னா கர்மா இருக்கணும். ஏதோ ஜென்மத்துல அந்த தொடர்பு இருந்தால்தான். கடன் இல்லைன்னா கடன்காரன் ஏன் வரட்டுவான்? கடன் இருந்தா கடன்காரன் வரட்டுவான் இல்லையா? அப்போ அந்த அசுத்தம் என்பது உயிர்த்தன்மை மிக்கதாக இருக்கிறது. அதனால நீங்க மண்ணில் பாத்தீங்கன்னா உயிர் எங்க இருந்து உண்டாகும்னு சொன்னா அசுத்தத்துல தான் உண்டாகும், சுத்தத்துல வராது. நல்ல பெருக்கு எடுத்து சுத்தமா போட்டுக்கிறீங்க, இதுல ஒரு கொசுவோ ஈயோ ஏதோ புழுவோ உண்டாகாது. புழுவோ கொசுவோ உண்டாகணும்னு சொன்னா அது எப்படி இருக்கணும், அது மக்கி போய் சொத சொதன்னு அதுல நீர்த்தன்மையும் ஒரு இயக்கத்தன்மையும் இருக்கும், ஒரு வேவ்ஸ் இருந்தாதான் அதுல உண்டாகும். தாயினுடைய கற்பப்பையில இருந்து ஜனனிக்கிறோம்னு சொன்னா அது அழுக்கும் சேரும் நிறைந்தது. அந்த அழுக்கும் சேரலன்னா உண்டாகும் சுத்தம் என்பது. அப்ப கர்மாவை பெற்று வரும்போதே அழுக்கோட தான் வரும். மண்ணில் வருகிற பொழுதும் அழுக்கு தான். என்னத்தை தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் சீயக்காய் போட்டாலும் அழுக்கு அழுக்கு தான். நீங்க தேய்ச்சி 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 எடுத்துட்டு இருந்தாலும் அழுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், அது நிற்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோலும் அழுக்கு தான். தோலை சீக்கிரீங்கன்னா எலும்பு அழுக்கு, உள்ள அந்த ரத்த அழுக்கு, எல்லாமே அழுக்கு, ஒண்ணுமே இருக்காது. எலும்பு பார்த்தீங்கன்னா எலும்பு அழுக்காது. அப்ப என்ன மிச்சம் இருக்குது? கூட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அது கண்ணுக்கு தெரியாத ஆவி ஒண்ணு. அந்த ஆவி தான் சுத்தமாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு வாக்கு இருக்கு, அந்த ஆவி உங்களுடைய ஊன கண்ணிற்கு புலனாக, ஊன கண்ணிற்கு சுத்தம் புலனாக, அந்த ஆவி புலனாக. அப்ப அந்த சுத்தத்தை பார்ப்பதற்கு, சுத்தத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஊனக்கண்ணை தவிர நம்மிடம் இருக்கின்ற ஞானக்கண்ணை துளக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானக்கண் வேண்டும். ஞானக்கண்ணால் மட்டும்தான் சுத்தத்தை பார்க்க முடியும். அப்ப ஞானக்கண்ணை பெறுவது எப்படி? அதுதான் நிறைய ஞானிகள் எல்லாம் இந்த மண்ணில் தவம் பண்ணுவது, பாடுபடுவது எல்லாமே ஞான கழுவு தான், வேற ஒண்ணுக்குமே இல்லை. நம்ம நினைச்சிக்கலாம் அவங்க அதுக்கு இருக்கு. ஞானிகளுடைய ஒரு உள்நோக்கமே அதுதான், ஞானம் கண்ணை திறக்க வேண்டும், கண் திறக்க வேண்டும் என்பதுதான். கண் திறக்க மாட்டேயா? அது அங்க சொல்றானே இங்க சொல்றானான்னு தெரியாது. தெய்வத்தை பார்த்து கண் திறக்க மாட்டியான்னு சொன்னா தெய்வத்துக்கு கண்ணை திறக்க, தெய்வம் கண் மூடிட்டா இருக்கு. இவனிடம் கண் மூடி இருக்கமா நினைச்சிருக்கலாம், இல்ல தன் கண் மூடி இருக்கிறத திறக்க சொல்லலாம், அது ஒரு மௌனம் இருக்கு. கண் திறக்க மாட்டியா கேட்டா என் கண்ணையா உன் கண்ணையா?
இல்லையா? அதுல சுப்பு கொடி வச்சிருப்பாங்க. ஏன்பா இவ்வளவு காலம் நம்ம தொடுத்துட்டே இருக்கிறேன், கும்பிட்டு இருக்கேன், வாங்கிட்டு இருக்கிறேன், கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறியே, ஆனா நீ கண் திறந்து பார்க்க வேண்டும். அப்ப அவன் கண் திறந்து பார்த்தா தான் இவன் கண்ணு திறக்கும். இது நிறைய பேருக்கு தெரிகிறது. யார் கண் திறந்து பார்க்க வேண்டும்? யார் உங்களுக்கு அருள வேண்டுமோ அவருக்கு கண் திறந்து பார்க்க வேண்டும். அந்த கண்ணை கொண்டுதான் இந்த கண்ணை திறக்க முடியும். நெருப்பை நெருப்பால் தான் கொண்டு பண்ண முடியும். தானாக நெருப்பு உண்டாவது இல்லை. ஒரு உஷ்ணம் உண்டானால் தான் அந்த உஷ்ணத்திலிருந்து அக்னி உண்டாகும். அதனால அந்த சுத்தத்தை தேடி பயணிக்கின்ற பொழுது எதை தேடுவார்கள் என்றால், அந்த சுத்தத்தை பார்ப்பதற்கு காண்பதற்கு தனக்கு என்ன வேண்டும்? கண் வேண்டும். ஒரு கண் போதாதப்பா, 1000 கண் வேண்டும். எனக்கு வேண்டதெல்லாம் தன் அகக்கண்ணை திறப்பது. ஆனா அகக்கண் தானா திறந்துருமா? எளிமையா நமக்கு கிடைச்சிருமா? நான் என் சொன்னா வாய்ப்பு கிடையாது. அதுக்கு ஒரு கதை உண்டு. என்ன கதைன்னா, ராமர் போயிட்டார் அங்க இருந்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். ராமருக்கு பிறகு கிருஷ்ணர் வரணும். கிருஷ்ண அவதாரம் இருக்கு. கிருஷ்ண அவதாரம் வருவதற்கு முன்னாடி அந்த இடைவெளி காலத்துல வந்து யாருமே வந்து மேல போகல. யாருமே மேல போகல. எல்லாம் இங்கேயே கோல் போட்டுட்டே இருக்கிறாங்க, நகரமாட்டாங்க. அப்ப அங்க உள்ள இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய கதை, இந்திரன் தேவகணங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க, யாருமே வரலையே. ஒரு ஊர் இருக்கு, ஊர்ல கொஞ்ச காலமா யாருமே காணலன்னு என்ன பண்ணுவோம்? தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்ன எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களா, இல்ல நம்ம ஊர் சரியில்லையா? இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையை இருப்பான். ஒருத்தர் வரலன்னா உடனே ஆள் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆளுகளை வந்து கூப்பிட்டுவாங்கப்பான், திடீர்னு கொண்டாட்டம் வைப்பான். அதே மாதிரி மேல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க பெரியவங்கன்னு காட்டுறதுக்கு, அவங்களை கும்பிடுவதற்கு, பாவத்தை நீக்கி இங்கிருந்து மனிதர்கள் பயணிக்க வேண்டும். அப்படி யாருமே வரல, கொஞ்ச காலமா வரவே இல்லை. அது அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. யாருமே இங்கிருந்து வரல, என்ன பண்றது சொல்லி ஒரு 3 தேவகணங்களை மனிதர்க்கு அனுப்பி வைத்ததாக புராணம் சொல்லியிருந்தது. அது 3 தேவகணங்களும் மண்ணுக்கு வந்தாங்க. மண்ணில் வந்து ஏன் இவங்க வரலன்னு யார்கிட்ட கேட்கறதுன்னு, மக்களை பார்த்தா மக்கள் பல ரகமா அவங்களுக்கு தெரியுறாங்க. யார்கிட்ட கேட்கறதுக்கு? ஒருத்தன் கடவுளே இல்லைங்கிறான், ஒருத்தன் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒருத்தன் பார்த்தாச்சுன்னா அந்த கூத்துலேயே வரல. இப்படி ஆள் அழுத்து, பக்தி உள்ளவர்கள், பக்தி அற்றவர்கள், இதெல்லாம் பார்த்த உடனே இவங்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு பதில் கிடைக்காது. இப்போ ஒரு ஊர்ல வந்தா யாரு நல்லா படிச்சவன் அவங்க போய் கேட்டாதான் விவரம் கிடைக்கும். சும்மா கண்ணா பின்னான உள்ளவங்க எல்லாம் கேட்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, யார் ஞானத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஞானத்தில் உள்ளவர்களை பார்த்து அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, ஞானத்தில் தவம் செய்து கொண்டிருக்கின்ற தவ யோகிகள், ஞானிகள், ஞானத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வாருங்கள், உங்களை நாங்கள் எங்கே அழைத்து செல்ல போகிறோம், தேவலோகத்திற்கு அழைத்து செல்ல போகிறோம் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இவங்க உட்கார்ந்துருந்தாங்க. காட்டில் கொஞ்சம் கூட்டம் வந்துருது, நிறைய கூட்டம். அங்கங்க தவம் பண்ணிட்டு இருந்தவங்க கிளம்பிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம இதுக்கு தானே தேடிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு அழைப்பு வந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, வந்து அழைச்சிட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருந்தாங்க. அப்படியே கதை சொல்லி வச்சிருக்காங்க. நீ இருந்தீங்கன்னா அங்கிருந்து சிவன் என்ன பண்ணுவாரு, இந்த மலருக்கு இடையில் அப்படி வருவார். அவரை பார்த்தோன்னா அவரோட புசுன்னு இவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவார். சைவத்திலையும் அப்படித்தான், அங்கேயும் அப்படித்தான், எல்லாத்துலயுமே. என்ன நம்பிக்கைன்னா, மேல இருந்து புஷ்ப விமானம் வரும், கருட விமானம் வரும், அவன் கருடன் தான் புஷ்பம். ஏதாவது ஒரு விமானம் வந்தா தான் நாடு கடத்த முடியும், பறந்து போறதுக்கு வேற வழி கிடையாது. அப்ப இவங்க நினைச்சாங்க, தேவர்கள்லாம் நம்ம வந்து பண்ண தவத்தின் பயத்து நான் பயனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு, வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ உற்ற விடாது, யாராவது வந்து உனக்கு நான் சிகரெட் ரேட்ல வேலை தரேன்னு சொன்னா நம்ம கிடப்பானா ஓடிட மாட்டாங்க.
அதே மாதிரி எல்லாம் கலந்து வந்துட்டாங்க, வந்து கியூல நிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு ஆளா செக் பண்றாங்க. அவ கேக்குற பொழுது முதல்ல ஒரு ஒருடம் கேக்குறாரு, என்ன பண்ணீங்க நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஞானத்துல இருக்கோம், ஞானத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஞானத்துல வந்து நாங்க வந்து பல தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு பூத கணங்களையும் வழிபடுகிறோம், பஞ்சபூதங்களை வழிபடுகிறோம், அவக்கோள்களை வழிபடுகிறோம். அப்போ இந்த மாதிரி வழிபாட்டு நிலை அந்த காலத்துல எல்லா தெய்வங்களையும் அவர்கள் வழிபடுவதாக சொன்னார். உடனே இவங்க சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த காலில் இருக்க அப்புறம் போகலாம், நல்லதான வழிபட்டு இருக்கோம், உண்மையாக தான் வழிபடுறேன், டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தோம், தினசரி ஒரு நாள் கூட விடவில்லை. ஸோ எங்களுடைய பணியில் என்ன குற்றம் கண்டீர்கள்? இப்ப அதற்கு அவங்க சொன்னாங்க, அதாவது உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லியிருந்தா உறுதித்தன்மை இல்லை, உறுதிப்பாடு. இறைவாக்கில் வந்து ஒரு வாக்கு இருக்கும், திடமற்ற நிலையில் திடமற்று இருந்தார். ஓகே, சந்திரதேவன் தான் நான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா கரெக்ட், சந்திரதேவன் தான் ஆளுநர். அதுக்கப்புறம் சந்திரதேவன் மேல இருக்க கீழே பார்த்துக்கலாம். இவன் சந்திரதேவனை பார்த்தாலும் கும்பிடுறான், சூரியதேவனை பார்த்தாலும் கும்பிடுகிறான், சுக்கரதேவனை பார்த்தாலும் கும்பிடுகிறான். அப்போ அவனிடம் என்ன இல்லை, திடமானது இல்லை, திடமான ஒரு நிலை இல்லை. அப்போ அந்த திடமற்ற நிலையில் என்ன கலந்து இருக்குன்னு சொன்னால் அசுத்தங்கள், அசுத்தமுடையவர்கள் மேலே செல்ல முடியும். ஏன்னா மனதில் வந்து திடம் வரணும், அசையாத உறுதிப்பாடு. ஞானத்தில் அதான், ஒரு விஷயத்தை நாம் நினைச்சிட்டோம், ஒரு செயலை நினைச்சிட்டோம், ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா அதை விட்டு பிறடவே கூடாது, என்ன ஆனாலும் சொல்லலாம், உயிரே போனாலும் அப்படிதான் இருக்க வேண்டும். அதற்கு தான் சோதனைகள் நிறைய வைப்பாரு. கண்ணப்பன் ஆயனார் கதையில பார்த்தீங்கன்னா ஒரு நன்னை பிடுங்கிட்டார் தப்புன்னு, அது ஆசையை கொடுத்த மாதிரி அதை எல்லாருமே செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, தெய்வங்களை பார்க்கிற பொழுது, பெரியவர்களை பார்க்கிற பொழுது ஏதாவது செய்யணும்னு ஆசை வரும், உடனே செய்துருவாங்க. ரெண்டாவது இருக்கிறதையும் கேட்கும் போது கஷ்டமா இருக்கும், நான் தான் கொடுத்துடம் எங்களதையும் நீ கொடுத்த பாக்குறியே, வேண்டாம நமக்கு ஓடிடுவாங்க. ஒரு கண்டை கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அடுத்த கண்ணில் பாக்குறாரு. இப்ப இந்த கண்ணுனா தேவைப்படுகிற மாதிரி ஆன உடனே இப்ப இவன் என்ன செய்வான், தருவானா தராமல் ஓடிடுவானான்னு பார்க்கிற பொழுது அப்பொழுதும் அவர் என்ன பண்ணுகிறார், அந்த கண்ணையும் பீத்து வைப்பதற்காக தன்னுடைய அந்த வில் அம்பை எடுத்து குத்தப்பார். அப்பந்தான் தின்னப்பா நீ, இன்று முதல் நீ கண்ணப்பனாயினார். ஏன்னா வானிலிருந்து அசுரீதி கேட்டதாக வரலாறு. கண்ணப்பனாக இருக்கக்கூடிய சிறப்பே அதுதான், உறுதிப்பாடு, திடம். கண்ணை கொடுப்பனா எல்லாம் சொல்லுவான், அதை கொடுப்பா இதை கொடுப்பா கண்ணை கொடுப்பனா இல்லையா, கண் மிகப்பெரிய, அதனால தான் நீ கண்ணை பிடிக்கிட்டு இருக்காங்க. கண் தான், கண் வந்து அவ்வளவு சிறப்பு. அந்த கண்ணையும் கொடுப்பதற்கு அவர் தயாராகிட்டார், அவ்வளவு உறுதிப்பாடு அவர்களிடம் இருந்தது. உடனே அவருக்கு சிவனுடைய அருள் கிடைத்ததாக வர உடனே அவள் கிடைச்சிச்சு. அவ வந்தவங்கெல்லாம் வந்து அந்த உறுதிப்பாடு இல்லைன்னு உடனே இந்த கும்பலை கொஞ்சம் பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தள்ளி இருக்கிறார்கள், மேல அழைச்சிட்டு போகல. அவங்க எவ்வளவோ புலம்பினார்கள், நாங்க வந்து தெய்வ கணங்களை தானே கும்பிடுறோம், போல தானே கும்பிடுறோம், பஞ்சபூதங்களை தானே கும்பிடுறோம், அதெல்லாம் கரெக்டு, பஞ்சபூதங்கள்லாம் கும்பிடுறதெல்லாம் மேல்நிலைதான், ஆனா அதுக்கு மேல நிலை இருக்குது. வானம் வழி திறக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும், தானமும் தவமும் ஞானமும் கல்வியின் நயத்தல் அறிது, ஞானமும் கல்வியின் நயந்த காலே மாணவர் உலகம் வழிந்திறக்குமாம் அபிப்பிராட்டியிருப்பார். ஞானமும் கல்வியும் நயந்தால் தான் மாணவ உலகம் வழிந்திறக்கும். அப்ப அந்த ஞானம் வர வேண்டும், எந்த ஞானம் வரணும், உறுதிப்பாடான ஒரு நிலை, எதை நோக்கிய உறுதிப்பாடு, அதான் கேள்வி.
ஒன்றேந்தேறு தெய்வம் ஒன்றேந்தேறு உயர் செல்வம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சவங்க எவன் கொண்டு போனா, எந்த சீமான் கொண்டு போனா? அந்த காலத்துல எகிப்துல செத்தவங்கள்ட்ட எல்லாம் ஒருத்தர் செத்துட்டான்னா பிரமிடு கட்டி வைப்பாங்க, அவனுடைய பொருள்களை எல்லாம் அதோட சேர்த்து வச்சு அவன் பயன்படுத்துவான். நீங்க தோண்டி தோண்டி எடுத்தாங்க, அப்புறம் அவன் செத்து புதைச்சிட்டு போயிட்டான். பின்னாடி குட கும்பல் வரும், அதை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய தங்கங்களை அவன் போட்டிருக்கக்கூடிய நகைகளை எடுப்பது அறியாம காதச்சோசியும் வாராதுதான். அதான் உண்மை, எந்த ஊர்லயும் கொண்டு போக முடியாது. சேர்க்கலாம், நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் ஆசைக்கு. அது இந்த உடம்புக்கு தான், உயிருக்கு அல்ல. அதனால உங்களை எல்லாம் அழைத்து போக முடியாதுன்னு சொல்லி ஒரு கும்பலை, மூன்றில் ஒரு கும்பல் ஒதுக்கப்பட்டு விட்டது. இப்ப ரெண்டு பகுதி இருக்கு, இவங்களுக்கு படப்படான்னு ஆச்சு. இப்போ நம்ம போயிடலாமா? அப்போ அவங்கள தள்ளியாச்சு, நம்மள்ட்ட என்ன கேட்கணும்? இப்போ அடுத்தவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு? நான் உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், 24 மணி நேரம் கண்களை மூடி தவம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். மலை உச்சியில் இருக்கிறேன், சாப்பிட்றதே கிடையாது. என்ன பண்ணல, 12 வருஷமா நான் சாப்பிடவே இல்லை, அப்படியே தவம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன்? நிறைய பேர் சொன்னாங்க, நான் உட்கார்ந்து எத்தனை வருஷம்னு எனக்கே தெரியாது, என்னை மறந்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் மேலே வர முடியாது போங்க. என்னன்னா உங்களுக்கு உழைப்பு இல்லை, உழைக்கலையே நீ. என்ன பண்ணுங்க, சோம்பேறியா இருந்துட்ட? சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? சுறுசுறுப்பாக செய்யணும்னு சொன்னா கர்மா வந்துடுமே. கர்மா வருமா வராதா? சும்மா உட்கார்ந்துருந்தா சரி, சும்மா இருப்பதுவே அல்லால் சுகம் ஒன்றும் இல்லை. சும்மா இருக்கிறது ஆனா வேலை செய்யணும் இருக்க சொல்லுங்க, அந்த சும்மா இருக்கிறதுலயே வேலை செய்யணும். கண்களை மூடிக்கிட்டு நான் தவம் பண்றேன்னா தூக்கம் வந்துடும், எப்ப தூங்கணும்னே நமக்கு தெரியாது. ரெண்டு விதமான நிலை வரும், ஒண்ணு கண்ணை தங்கணும்னா கனவு வரும், இல்லைன்னா தூக்கம் வரும், இந்த ரெண்டுதான் வரும். கருத்துரிமித்த நிலை வேண்டும், கண்களை மூடுகின்ற பொழுது கருத்து ஓட வேண்டும், அது ஒரு நிலை. அந்த கருத்தை யார் கொடுப்பார்? குருபிரானிடம் வர வேண்டும். அப்ப அந்த தேவகணங்கள் சொன்னது, நீங்க கண்ண குத்திட்டே உன் காலத்தை விரயம் பண்ணிட்ட, உனக்கு வழங்கப்பட்ட காலத்தை நீ என்ன பண்ணிட்ட? வேஸ்ட் பண்ணிட்ட. உழைக்கணும், உழைச்சா கர்மா இல்ல, உழைக்க கூடாதுன்னா நான் ஒதுங்கி வந்துருக்குறோம். இந்த உழைப்பெல்லாம் இந்த உழைப்பு அல்ல, ஞான உழைப்பு. நீ பெற்றதை மற்றவர்களுக்கு உரைத்தாயா? அதுதான் கேள்வி. உழைப்புன்னா கர்மாவை சேர்க்கறது இல்ல, காசு பணம் சேர்க்கறது அல்ல. ஒரு ஊரா சென்று ஒவ்வொரு ஆன்மாவை தரிசிப்பது, ஆன்மாக்களிடம் தான் உணர்ந்த ஞானத்தை பரப்புவது. இதை செய்கிறீர்களா? எனக்கு அது தெரியும், அந்த இடத்தை படிச்சிருக்கேன், இந்த வேதம் படிச்சிருக்கேன், இதுல தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரியும், நான் அடங்கிட்டேன்னு சொன்னா அது உனக்கு மட்டுமல்ல, அந்த சொத்து ஊர் சொத்தை நீ எடுத்து வைத்திருக்கிற, அந்த ஊர் சொத்தை நீ என்ன பண்ணணும், அத்தனை பேருக்கும் பகிர்ந்து போட்டுட்டு தான் நீ போகணும். எதெல்லாம் எனக்கு தெரியும்னு நீங்க அகம்பாவம் கொள்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும். எப்படி இறக்குவது? அறிவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களிடம் பண்ணு, தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? வழி அறியாதவர்களுக்கு வழி காட்டணும். அந்த உழைப்பை நீங்கள் செய்யவில்லை, அவர்கள் உறுதியற்றிருந்தார்கள், நீங்கள் உழைத்து இருந்தீர்கள், அதனால் உங்களை அழைத்து செல்ல இயலாது. அப்ப கண்ணை குத்திட்டு காலகாலமா தவம் பண்றவனும் போக முடியாது என்பது அப்பவே சொல்லப்பட்ட விஷயம். அப்படி கூட இருப்பாங்க, உடம்பே சில நேரம் அப்படி அரைச்சிடும். அதுதான் பலன் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, இது நிறைய தெரியாம வந்து காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. யோக நிலைன்னு ஒண்ணு உண்டு, சமாதி நிலை, யோக நிலை. இந்த யோக சமாதி நிலைகள்ல போய் இருக்கிறவங்க யாருன்னா உண்மை தெரியாதவர். என்னுடைய கூற்று
உண்மை தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, உழைப்பார். இப்ப பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர், அவர் பாட்டு கண்ணை குத்திட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு, அப்பர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு, இப்ப நம்ம காலத்துல வந்த வள்ளலார் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. நன்றாக யோசித்து பாருங்க, பழைய சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயணிப்பார்கள். அவை புராட்டிக்கு ஞானம் வந்து விட்டது 8 வயசுலயே, எனக்கு கிடைச்சிச்சு போதும் நான் உட்கார்ந்தேன்னு கண்ணை குத்திட்டு உட்கார்ந்தா ஒரு ஊரா சுத்தனா, குழந்தைகளை பார்த்து பாடணும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாதகம் இல்லையா. ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தா, தான் கற்றதை தான் உணர்ந்ததை இறக்கணும், இழந்து பெறுவது ஞானம். கருத்தை கூட என்ன பண்ணணும்னா கலந்து கொடுக்க வேண்டும், கருத்தை கூட சேர்த்து வச்சிருக்க கூடாது. இழக்கிறது பொருள் மட்டுமல்ல, கருத்தும் கூட தான். ஞானிகள் தன்னிடம் இருக்கிற சொத்தை இழந்தார்கள். எந்த சொத்து? அறிவு சொத்து. அதை பரப்பினார்கள், நீங்க அதை செய்யல. நினைச்சு பாருங்க, எல்லாருமே அத்தனை நாயன்மார்களும் ஒரு ஊரா பேசுவாங்க, அடியார்களை சந்திச்சிருப்பாங்க, அத்தனை ஆழ்வார்களும் சரி, யாரெல்லாம் முன்னத நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அந்த தொண்டை பண்ணியிருப்பார்கள். தொண்டு அது பேர் தொண்டு, அதுதான் உழைப்புன்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு அதே பேர் தான் யூஸ் பண்றோம், உழைப்புன்னு. இது கர்மா, வேலைக்கு பேட்டியா, உழைச்சிட்டு வந்தியா, காசு கிடைச்சதா, காசு கிடைச்சா தான் உழைப்பு, காசு கிடைக்கலன்னா வெட்டியா போயிட்டு வரணும். என்ன பண்ணலாம், போனா காசு கிடைக்கணும், வீட்டுக்காரர் வீட்டிலே உட்கார்ந்து இருந்தா நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. நீ என்ன பேசுறேன்னு கேட்கக்கூடிய பெண்களும் உண்டு, ஏன்னா அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. சில ஆண்கள் பெண்களை விரட்டுறதும் உண்டு, போய் வேலை பார்த்துட்டு ஆண்கள் மட்டும்தான் ஒரு காலத்துல வேலை பார்த்தாங்களே, இப்ப ஆண்களுக்கு வேலை இல்லை, பெண்களுக்கு வேலை இருக்கு நிறைய இருக்கு. லேடிஸ் இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா யூ கேன் கெட் தி ஜாப் இமீடியட்லி, ஏன்னா பிரெயின் கூடுது. அந்த பிரெயின் எல்லாம் வெளியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிய வச்சு கட்டி கொண்டை போட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு பார்க்கோட வச்சிருக்காங்க, அதுல நிறைய காரணம் இல்லையா. பாப்பு விட்டுலாம் கடவுளை செய்யக்கூடாது, தலைநிறைய அவங்களுக்கு. அதனால அந்த தவம் பண்ணுகிற நிலை அதுதான் சித்தர்கள் காலத்துல உடைச்சாங்க. இல்ல சித்தர்கள் எல்லாம் போய் புகையில போய் அவங்க உட்கார்ந்ததுல அப்படி போனாலும் காணாம போயிட்டான். அவங்க எல்லாம் யோகி, அவர்களுக்கு இன்னும் ஜென்மா இருக்கும், இன்னும் பிறப்பு இருக்கும். தானே போய் உட்கார்ந்து மீண்டும் அவர்களுக்கு உழைப்பை செய்ய வேண்டும். இயேசு ஈசத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 வயசுக்கே அவர்கள் கருவிலேயே ஞானம் தான் பிறக்கிறதாக தான் வரலாறு. சும்மாவா உட்கார்ந்து இருந்தார், தனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் கிடைத்து விட்டது, உட்கார்ல ஒரு ஊரா சென்று சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார், மற்றபடி சீடர்களாக மாற்றிக் கொண்டிருந்தார். அந்த உழைப்பை அவர் செய்து கொண்டிருந்தார் கடைசி வர, அந்த உழைச்சதுதான் ஒண்ணா இல்லையா. மக்கள் எல்லாம் மாற்றுறீங்க, மக்கள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மதத்திற்கு மாற்றம் செய்கிறதாக, இது எல்லா ஊர்லயும் எல்லா காலத்திலும் நடந்தது. அந்த மாதிரி புது கருத்துக்களை சொல்கிற பொழுது சாக்ரடீஸை என்ன பண்ணா, புது கருத்து சொல்கின்ற பொழுது விஷம் கொடுத்து கொண்டான். கல்வியோ புதுசா சொன்னாங்க சொல்லி கல்லறிஞ்சு போனான். எல்லா மகான்களுக்கும் இது நடந்தது. ஆனா அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உழைத்து இருப்பார்கள் தன் கர்மாவை குலைப்பதற்காக. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா தவம் பண்ணா மேல போயிடலாம். தவம் பண்ணுவது ஒரு நிலை. இப்ப டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு முத்திரை பிடிக்கிறது, இப்படி முத்திரை பிடிச்சிட்டு இருந்தா டான்ஸ் ஆயிருமா, வெறும் முத்திரையை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தா. இந்த முத்திரையோட என்ன பண்ணணும், கையும் ஆடணும், கையோட காலும் ஆடணும், காலோட இடுப்பும் ஆடணும். இந்த கையும் காலும் இடுப்பையும் ஆட்டிக்கிட்டு இருந்தா இது பொம்மலாட்டம்னு சொல்லிடுவான். அப்ப அங்க என்ன பண்ணலாம், கழுத்து ஆடணும்,
கழுத்துல கண்ணு பேசணும். அந்த கண்ணே அவரு மாறி மாறி பார்த்தாருன்னா கை தட்டாரு. எல்லாமே அதே மாதிரி அந்த நிலை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அத்தனை படிநிலைகளையும் நீங்கள் தாண்டி வர வேண்டும். உங்கள் என்ன திட நம்பிக்கை இருக்க வேண்டும் இல்லையா, அதான் உறுதிப்பாடு இருக்க வேண்டும், அடுத்தது உழைப்பு இருக்க வேண்டும். அதனால இப்ப உங்கள்ட்ட உழைப்பு இல்லை, உங்களை அழைத்து செல்ல முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் தொண்டு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். இன்னும் கொஞ்சம் கும்பல் இருந்தது, ஒன் தேர்ட் டூ தேர்ட் பாய்ஸ். இவர்கள் நினைத்தார்கள் நிச்சயமாக நம்மளை அழைத்து சென்று விடுவார்கள். இப்ப இவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணீங்க? நாங்க நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஊரா போய் நிறைய பேருக்கு சொன்னோம், நிறைய பேருக்கு பரப்பி இருக்கிறோம். என்ன பண்ணா நிறைய பேருக்கு சேர்த்து நிறைய ஆன்மாக்களுக்கு தொண்டு சேர்த்துருக்கோம். நாங்க பார்க்காத ஆன்மா கிடையாது, எல்லா ஊர்லயும் போய் எல்லாருக்கும் பண்ணிருக்கோம். நாங்க மேல பேரலாம போக முடியாது. இப்ப அவங்களுக்கு அதுதான் சொன்னீங்க, அவங்களுக்கு என்ன சொன்னீங்க, எல்லாரும் தொண்டு செய்யணும் தானே சொன்னீங்க. தொண்டு செய்யணும், அதுக்கப்புறம் இருக்கு. எல்லாருக்கும் செய்யறது வந்து கர்மம். இப்ப நீங்க போய் ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் கர்மம் அவங்களுக்கு ஒட்டிக்கும். நிறைய தெரியுது. இப்ப படிக்காத ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு போய் ஆசிரியர் கத்துக்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தான் வைங்களேன், அவனை மாதிரி இவராயிட்டு வரும். எல்லாருக்குமே நான் சொல்றேன், அவன் கர்மா கொண்டிருக்கான், அவன் கர்மா கொண்டிருக்கான். அப்ப அவர்களுக்கு அவன் கர்மா கூட நீ நுழைய கூடாது. நீ போய் நான் சொல்றேன் பரப்புறேன்னு சொன்னா உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? அதான் அங்க கேள்வி. உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யார்? நானும் நினைச்சுக்கிட்டேன், எல்லாரும் புஸ்தங்களில் படித்தேன், வேட்டில் சொல்லியிருக்காங்க, ஊர்லெலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஞானத்தை பரப்பணும், ஞானத்தை பரப்பணும்னு சொல்லியிருந்தாங்க, அதை நாங்கள் செய்தோம். என்னன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய குருவிற்கு தொண்டு செய்தீர்களா? குரு தொண்டே திருத்தொண்டு, குரு தொண்டே திருத்தொண்டு. நீ யாருக்கும் செய்ய வேண்டாம், குருக்கு மட்டும் செய்தா போ. குரு யாருக்கு உங்களை செய்ய சொல்கிறாரோ அவர்களுக்கு செய்தால் போதும், உங்க அர்மம் போதும். அப்படி குருக்கு நீ தொண்டு செய்தியா? குருவை விட்டு நாங்கள் வந்து விட்டோம், இல்லை இன்னும் காலம். குரு எங்களுக்கு வழிகாட்டவில்லை, நீ அங்க போய் செய்ய பேச்சு சொல்லல, ஏன்னா உன்னை சுத்தப்படுத்தி தான் அவங்க அனுப்புவாங்க. உன்னை ஒருவரிடம் போய் ஒரு ஊர்ல போய் நீ தொண்டு செய்ன்னு சொல்லி உங்களை அனுப்பணும்னாலே உங்களுக்கு அந்த ஆற்றலையும் இல்லையா, அந்த ஆற்றல் அந்த மதியை உங்களுக்கு தந்து தான் அனுப்புவாங்க. அப்போ உங்களுக்கு தரணும்னா நீங்க அதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களை அனுப்புவார்கள். அப்ப அனுப்பலன்னா நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். உனக்கு உன்னை தகுதி அவங்க படுத்தணும்னு சொன்னா நீ அவங்க என்ன செய்யற? நான் உருட்ட இருந்தா உருட்ட இருந்து வெளியில வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவருடைய மனமெல்லாம் தங்களை குருவாக பாவித்துக் கொள்வது, தங்களை குருவாக பாவித்து குரு இருக்கும் காலம் வரை ஒரு வாக்கு குரு வாழும் காலம் வரை அவர் உபதேசம் தலைமை என்ன அவரை போல பாடணும், அவரை போல பேசணும், அவரை போல இருக்கணும், அவரை மாதிரி நாமளும் வாழ வேண்டும். இது அகம்பாவம், தன்
அகத்தில் இருக்கக்கூடிய பாவம். தன்னை அவர்கள் என்ன படுத்திக் கொள்கிறார்கள், சுத்தப்படுத்துவதாக மேன்மைப்படுத்துவதாக அசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். என்றுமே பணிவு தான் சொன்ன பணிவு வரதான் கனிவு வரும். பணிவு வரது இதை சொல்லிருக்கலாம், பணிவு வர வரதான் கனிவு வரும். கனிவு வந்த போற பணிவு வர இல்லை, கனிவு தான் கடைசி நிலை. ஒரு பழம் வந்து அப்படி சார் சொல்லணும்னு சொன்னா அதுல இருந்த காய் நிலைகள் எல்லாம் மாற வேண்டும், காய்த்தன்மை மாறும் இல்லையா. அது அப்படியே பழுக்க 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 முதிர முதிர அப்படி ஒரு புளியம்பழம் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த புளியம்பழம் உளுந்து இருக்கும், தோடு அப்படி சுண்டு இருக்கும், பாத்தீங்கன்னா தோடை வந்து கலந்து இருக்கும், அப்படி தட்டினீங்கன்னா தோடு தனியா போயிடும், பழம் தனியா இருக்கும். அதுதான் கணித நிலை. அதுக்குள்ள பணிந்து போயிருக்கிறது, எதுக்குள்ள தோட்டுக்குள்ள பணிந்து போயிருக்கு, கணிந்து பணிந்து இருக்கு, பணிந்து கணிந்து இருக்கு, ரெண்டு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு தொண்டு செய்யலன்னு சொன்னா எமோஷனும் இல்லை. ஒரு காலடியே அதான் ஆதிசங்கரர் சொல்வார், எந்த யோகம் பண்ணினாலும் எந்த நிலை பண்ணாலும் எப்படியாவது குரு காலை பிடித்துக் கொண்டு அவருக்கு தொண்டு செய்வதையே உன் ஆன்மர்ஷம் நினை, அவன் தான் சிறந்த செய்கிறான். அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது, நகர மாட்டார்கள். ஆனா காலம் போக 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 ஆசை கூடிடுச்சு. இவர்களும் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி போது அந்த திட்டங்களை மாறி போச்சு இல்லையா. பத்து வருஷம் படிச்சா போதும், நீ அந்த நீனும் ஒரு வாத்தியாரா மாறிடலாம். பிஏ முடிச்சுட்டு பிஏ பண்ணா அந்த அவனும் கத்து கொடுக்கலாம். எதை கத்து கொடுப்பான், இதே புஸ்தகம் தான். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நீ இதே மாதிரி நீனும் இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டிக்கலாம், நீங்க ஒரு ஸ்கூல் நடத்தலாம். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பெருகிடுச்சு. அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. உங்கள்ட்ட ஃபண்ட் இருந்துன்னு சொன்னா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிடலாம். அவ்வளவு இடம் வேணும், அவ்வளவு ஃபண்டை காட்டணும், காட்டுதான் கொடுத்துருந்தான். அதுக்கு எலிஜிபிளான வாத்தியர்கள் எல்லாம் தூக்கி நீங்க போட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க நடத்தலாம். ஆனா ஞானம் அப்படி அல்ல. இது ஆன்மாவை சுத்திய ஆன்ம பயிற்சி. இது வந்து ஆற்றல் நிறைந்தது, கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த வார்த்தை சுத்தம் கண்ணுக்கு, ஊனக்கண்ணுக்கு சுத்தம் புலனாப்பார். கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நல்லவனா கெட்டவனானே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நினைச்சுக்குவோம் நம்ம நல்லவனா தானே இருக்கிறோம், ஆனா நம்ம படக்கூடிய ஆசைகள் எல்லாம் நமக்கு சரியா தெரியும். இப்ப நான் வாழ வேண்டாமா, என்னை பத்தி நாலு பேருக்கு தெரிய வேண்டாமா அப்படி தோணிடும். அப்ப உங்களை அடையாளப்படுத்துவதுதான் முதல்நிலையாக நிற்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு அங்கே மறைந்துவிடும். உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிதாக பாதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள், அந்த பணிவை இழந்து விடுவீர்கள். அந்த பணிவு அங்க அத்து போகும். உங்களை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு மேல் நோக்கி வந்து கொண்டே இருக்கு. நாம வளரணும், நம்மளை பத்தி நாலு பேர் தெரியணும், நம்மளை போடணும் அப்படி நினைக்கின்ற பொழுது. ஏன்னா இப்போ ஒரு ஊர் இருந்தது, ஒரு ஊர்ல இருந்தான் ஒரு பண்ணையார் வந்து, ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். சாமியார் வந்த உடனே மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அந்த சாமியார் காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அப்போ அவர் அவர்களுக்கு இந்த சாமியார் என்ன பண்ணார், ஆசீர்வாதம் வழங்கினார். வழங்குகின்ற போது அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிட்டார். இதை பார்த்தார் பண்ணையார், இந்த ஊர்ல காலகாலமா எங்க தாத்தா பண்ணையாரா இருந்தாரு, நாட்டாமையா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, நான் இருக்கிறேன், எல்லா சொத்தும் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஒரு பய கால் பந்து விட மாட்டாங்கண்ணா. இவர் போனதை கட்டிட்டு இவர் வந்தாரு. இவர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இவர்த்த பின்னாடி எல்லாமே உட்காந்துட்டாங்க. இவர் ஏன் அப்பதான் யோசிச்சார், அந்த சாமியார் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு மேடை போட்டு மேடையில் நான் உட்காந்துருப்பேன், எல்லாரும் வந்து கால விடணும். பொண்ணு இவர என்ன பண்ணார், அதே மாதிரி ஒரு மேடையை போட்டு அதில் உட்காந்துருந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். யாருமே வரல, யாரும் வரல. இப்ப இவருக்கு இதே மேடை தானே போட்டு உட்காந்துருந்தாரு.
இந்த மேடையில தான் நான் உட்கார்ந்துருக்கேன், ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இப்ப அவன் மனைவி சொன்னா, அவரு கோபம் கொடுத்துட்டு தாடி வச்சுட்டு வந்தாரு, நீங்க சும்மா ஜிப்பா சீக்கு ஜிப்பா எல்லாம் போட்டா மக்கள் எப்படி வருவாங்க? உடனே இவரு என்ன பண்ணிட்டாரு, தாடி வளர்த்தாரு, அப்புறம் கோவணத்தை கொடுத்தாரு, கொடுத்துட்டு இவரும் வந்து உட்கார்ந்துருந்து வாங்கினாரு. இப்ப வந்து எல்லாம் எட்டி பார்த்தாங்க, ஆனா எவனுக்கு ஆள் விடல, வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப மனைவிட்ட கேட்டார், இப்ப நான் கோவணம் எடுத்திருக்கேன், தாடி வளர்த்துருக்கேன், எல்லாம் வந்து பார்த்தா காலில் விட மாட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அவரு எல்லாம் கிட்ட வந்தவுடன் அவங்க பிரச்சனையை கேட்டு அதுக்கு பரிந்துரை கொடுத்தாரு, உங்களால முடிஞ்சுதான். அப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம உட்கார முடியும். அப்ப அடுத்தவங்க வருகிற பொழுது அவனை பார்த்தோம்னா அவன் பிரச்சனை நமக்கு தெரியணும். அவன் பிரச்சனையே நாம தீர்த்தாதான் அவன் ரெண்டாவது வருவான். அவன் பிரச்சனையோட போனானே இப்படி வருவான் இல்லையா? அவனுக்கு நம்ம சொல்லுகிற பொழுது வழியை சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்கள். நம்ம பார்த்தாலே நம்ம ஆசீர்வாதம் பண்ணா அவங்களுக்கு வழி வரணும்ங்கிறத அப்பதான் உணர்ந்தார். அவ சும்மா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணையாரே இல்லைன்னு சொல்லி அன்னையோட அந்த வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு இவர் இந்த மகானம் தேடி போயிட்டார். அப்படி ஒரு கதை உண்டு. அப்பதான் எப்ப நீங்கள் உங்களை உண்மையில் மாற்றுகிறீர்களோ, உண்மையில் மாற்று, இதை தான் உங்கள்ட்ட உண்மை இல்லை என தேவகணங்கள் எல்லாம் சொல்லுச்சு. யார்கிட்டயுமே இல்ல, உண்மையில நீங்கள் போலி வேஷம் கொடுக்கிறீர்கள். உங்கள்ட்ட என்ன இல்லை, உண்மை இல்லை. முதல் உள்ளவங்கிட்ட உறுதிப்பாடு இல்லை, இரண்டாவது உள்ளவங்கிட்ட உழைப்பு இல்லை, மூன்றாவது உள்ளவங்கிட்ட உண்மை இல்லை. நீங்க நடிக்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், அடைய வேண்டும் என்று துடிக்கிறீர்கள், ஆனால் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. இந்த ஜென்மா நீங்க இந்த ஜென்மாலே நினைக்க கூடாது. இந்த ஞானத்தில் அடைய வேண்டியது இந்த ஜென்மாவில் உள்ளது அல்ல, அது அதையே அவங்க தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கே கிடைச்சிடணும், நாளைக்கே இப்படி சொல்லணும். நான் வந்து ஞானத்தில் வந்து 10 வருஷம் ஆச்சு, நான் பெரிய சீனியர், நான் தான் எல்லாம் நான் சொல்லதான் கேட்கணும். கடைசியில் மெண்டல் ஆயிடும், யார் அவங்கள கவனிக்கலாம்னு சொல்லிச்சுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். புலம்ப ஆரம்பிச்சுடான், எஸ் அது ஒரு பெரிய நோய் மாதிரி, மனநோயாக. உண்மை வேண்டும், அந்த உண்மை என்பது போலித்தன்மை அச்சிருக்க வேண்டும். உண்மையான சரணாகதி குருதான், குருமே ஒண்ணுமே ஆளுநாள் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்குவாங்க, குருன்னு ஏற்றுக்குவாங்க. ஆனா ஏற்றுக்கொள்வது எதற்குன்னா, இவர்களும் குரு ஆவதற்கு, இவர்களும் குரு போல் நடிப்பதற்கு, இவர்களும் குரு போல் வாழ்வதற்கு, அதுதான் குரு. குரு தான் நீங்க. ஏன்னா இங்கதான் நீங்க ஒரு உண்மை உணரணும். இதுவரை காலகாலமாக குருக்கள் நிறைய இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் காரிய குரு. நீங்க காரிய குரு ஆகாதீர்கள், ஒரு பிரயோஜனப்படாது. காரணம் ஒருவர் தான், அந்த ஒருவரிடம் நீங்க சரணாகதி, அப்போ உங்களுக்கு நீங்க குரு ஆகணும்னு தோணாது. ஏன்னா நீங்க தான் சீரம் தான், சீரம் சீரம் தானே இல்லையா? இப்போ பூனை இருக்குது, பூனை புள்ளியே இருமா, என்னதான் அதை போல இருந்தாலும் பூனைங்கிறது பூனைதான், அது உருமலாம் பாயலாம், அது ஒரு தட்டு தட்டிச்சுன்னா இது சப்பி பெறும் இல்லையா? அந்த உண்மை எங்க இல்ல, மனதில். ஆனா இவங்கள்ட்ட மீதி எல்லாம் இருக்குது, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆசை இருக்கிறது, தன் வாழ்க்கையே ஒதுக்கி இருக்கிறார்கள். மற்றவர்களை போல வாழல, மற்றவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, குடும்பம் ஆசை சொத்து அதுங்க இவங்க அதெல்லாம் விட்டு ஒதுங்கி இருப்பாங்க. பார்த்தா பக்கம் ஞானிகளா இருப்பார்கள், கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஞானிகளும் அவர்கள் போய் ஏன்னா உண்மையற்ற நிலை. இதைதான் பட்டினத்தார் சொன்னார், வள்ளலார் சொன்னார், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஒருமையுடன் உன் திருமலரடியே வணங்குகின்ற அந்த நிலை எனக்கு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளுக்கு ஒண்ணு, மனசுல ஒண்ணு இருக்கும், வெளியில ஒரு பேச்சு கூடவே கூடாது. உண்மையற்ற நிலை, நடிப்பு, ஆசை, இதெல்லாம் அற்றுப்போகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க,
நீங்க தவம் பண்றீங்க, ஆனா என்னவாக ஆசைப்படுகிறீங்க? இல்லையா? நிறைய பேர் தவம் பண்ணும் போது இறைவனாக ஆசைப்படுவார், சிவன் ஆயிரணும், ஆமணம் சிவன் ஆயிரணும். எப்ப நினைக்கிறீங்க? அழுக்கை வைத்துக் கொண்டு, கர்மாவை வைத்துக் கொண்டு பார்க்க முடியுமா? அப்ப நீங்க வேண்டியதெல்லாம் என்னதுன்னா, என் அழுக்கு போகணும், நான் சுத்தமாகணுங்கிறத வேண்ட வேண்டிய காலத்தை நீங்க எப்படி போக்குறீங்க? நான் இறையாகணும், நான் சிவனா மாறணும், நான் சக்தியா மாறணும், இது அபத்தம் இல்லையா? சுத்தம் தானே சுத்தத்தோட சேர். நீங்க வேண்டவே வேண்டாம். நான் ஞான வழியில் உங்களுக்கு சொல்லப்படுது, வேண்டுதலே கூடாது, செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருந்தேன். இப்ப தேவலோகத்துல வந்த இந்த மூன்று பேரும் என்ன பண்ணாங்க? மூன்று நிலைகளை உரைத்தார்கள். ஒருவர் வந்து உனக்கு என்ன இல்லைன்னா, உறுதி இல்லைன்னா, ஒருவர் வந்து ஒரு கும்பலை பார்த்து உங்களிடம் என்ன இல்லை, உழைப்பு இல்லை, உழைப்புன்னா தொண்டு இல்லை. மூன்றாம் அவர் என்ன சொன்னார்? உங்களிடம் உண்மை இல்லை. அந்த உண்மை என்பது குரு குருவிடம் தன்னை முழுமையாக இழப்பது. குரு தவிர வேற சிந்தனை இல்லை. நான் நிறைய தடவை உணர்த்தி இருப்பேன். எப்படின்னா, குரு இருப்பா, குருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கண்ணை பொத்தி தவம் பண்ணி கொண்டிருப்பார். யாரை என்னத்தை தவம் பண்ணுகிறீர்கள்? யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தவம் பண்றீங்க, தியானம் பண்றீங்க? என்னை உங்கள் நெற்றியில் நெற்றி கொட்டி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் என்னை வைத்துக் கொள்ளுங்கள், நான்கு வாசலுக்கு மத்தியில் என்னை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையா? இப்ப கண்ணபோது இல்லாத நேரத்தில் சரி, இருக்கிற நேரத்தில் கண்ணபோத்திட்டு யார பார்ப்பீங்க? அப்ப அங்க என்ன வந்துருதுன்னா, உண்மையற்ற நிலை வந்துவிடும். பார்க்க வேண்டியது எது என்பதை மறந்து விடுவோம். நம்முடைய கற்பனையை தான் நான் என்ன பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுப்போம். அங்க வந்து கீதா, புரியுதா? அதனால அந்த காலத்து ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். அந்த சர்வீஸ் எப்ப செய்யணும்னு சொன்னா, நாமளே ஒரு இஷ்டப்பட்டு நான் அந்த ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு தாக்க முடியல, ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க, நான் என் சர்வீஸ் அங்க பண்ணிட்டேன், அத்தனை கர்மா உனக்கு தான், உனக்கு விமோச்சனமே வராது, அங்க போய் மாட கூடாது. நிறைய பேர் நினைப்பாங்க, இது மற்றவர்களுக்கு மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு இதெல்லாம் சொல்லி வச்சான், ஆனா எங்க போகணும் எப்ப போகணும் சொன்னா, இந்த இடத்துல இன்னார் மத்தியில் நீ போய் வேலை செய்யன்னு சொல்லி உங்க தத்துவத்துக்கு தக்கவாறு, உங்கள் தேவைக்கு தக்கவாறு உங்களை அனுப்பி விட வேண்டும். அங்க போய் தான் வேலை செய்யணும். அவ குரு வழிகாட்ட வேண்டும். பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து தன் சீடர்கள்ட்ட, நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, நீ இங்க போ, அனுப்பி வைத்தார். வள்ளலார் தன் சீடர்கள்ட்ட, நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, எல்லாரையும் ஒரே ஊர்ல எல்லாரையும் எங்கு போங்கன்னு சொல்லுங்க. எல்லா நாளுகளிலுமே ஞானிகள், உண்மையான குருமார்களாக இருந்தவர்கள் எல்லாம் தன் சீடர்களை முதலாவது சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்கள் என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்குது. எல்லா தொண்டையும் நீங்க செய்யக்கூடாது, அது பிரயோஜனமற்றதா இருக்கு. அதனால்தான் அந்த ஆசிரமத்துல குருகுலத்துல வந்து அவர்களை உருவாக்குகின்ற பொழுதே ஒருத்தனை சொல்லி பிறக்க போன்றுவாங்க, ஒருத்தனை வேத பாடத்தை படிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தனை குருவனுடைய காலம் கும்பர், ஒருத்தனை குருவனுடைய துணிகளை துவச்சுட்டு வாங்க, ஒருத்தனை காவலுக்கு விட்டுருப்பாங்க. அரச பையன் ஆனாலும் அவனுக்கு பாடலாம் கிடையாது, அவனுடைய தத்துவப்படித்தான். அப்போ உங்க தகுதிக்கு தக்கவாறு உங்களுக்கு எதுல இறக்குனா உங்களுடைய கர்மா குறையுமோ அதுல உங்களை விடணும்.
அப்பதான் நீங்க பலன் பெறுவீர்கள். அப்ப அந்த வழியை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்றால் குரு மூலம் தான் தொண்டை செய்யணும். அதனால எதையும் குரு மூலமாக செய்யுங்கள். ஒரு வாக்கு இருக்கும், எதையும் செய்வதற்கு முன்னால் நீங்க என்ன நினைச்சீங்க, நம்ம உதவி தானே செய்யறோம், ஹெல்ப் தானே பண்றோம், எங்கிட்ட காசு இருக்குது, நான் போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் செய்ய போறேன், இல்ல அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் போய் சப்போர்ட் பண்ண போறேன். அந்த அம்மாவுக்கு நல்ல காலம் இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த அம்மா கஷ்டப்படுத்தணும்னு கர்மா இருக்குது, நீ போய் அந்த கஷ்டத்தை கையில வாங்கிடக்கூடாது. ஆனா உலக வழக்கில் சொல்லுகிற பொழுது நான் சொல்றது தப்பா இருக்கும், கஷ்டப்படணும் ஐயா செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. உலகத்துல என்ன சொல்லுவாங்க, அதான் ஞானம் தலைகீழ். இது முழுக்க முழுக்க சுத்தத்தை சார்ந்தது. இங்க சுத்தம், நீங்க நல்லா குளிச்சுட்டு இருக்கும்போது அழுக்கான குழந்தைய தூக்காதீங்கன்னு சொல்றேன், இது தப்பா சரியா? நீ குளிச்சாச்சு, அப்ப நீ என்ன பண்ண, அந்த குழந்தைய குளிச்சுட்டு வான்னு சொல்லணும். குளிச்சுட்டு வர குழந்தையதான் நீ சொல்லணும். ஏன்னா வாழ்ந்து வாழ வைக்க வேண்டும், அழிந்து வாழ வைக்க முடியாது. வாழ்வோம் வாழ்விப்போம், நாம் வாழ்கின்றோம். ஒவ்வொருவரும் அவரவர்கள் கர்மாவை போக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நம்ம கர்மாவை நாம முதல்ல போக்கணும், கர்மாவை கூட்டக்கூடாது. நம்ம கர்மா வளர்த்தோம், நம்ம கர்மா வளர்த்தோம் யார் குறைப்பாங்க? இப்ப நிறைய சில வீடுகள் எல்லாம் இருக்கும், நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். தானம் பண்ண உயர்ந்ததா இருக்கணும். சார் நிறைய பேர் என்கிட்ட சொல்ல கேட்டிருக்கேன், எங்க தாத்தா காலத்துல வந்து நிறைய சோத்து இருந்துங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க, இப்ப நாங்களே சோத்து வழி இல்லாம இருக்கிறோம் சொன்னவங்களே இருக்கிறாங்க. கண்ணால் நான் பார்த்து இடம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்வதற்கு நீங்கள் யார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவனமாதான் நீனும் எங்க யாருக்கு செய்யணும். ஏன்னா இப்ப ஒரு டாக்டர்னு வச்சுக்கங்க, ஒருத்தனுக்கு கண்ணு வலி, கண்ணு ப்ராப்ளம், இவன் போய் என்ன பண்ணா, நான் டாக்டர்னு சொல்லிட்டு அவன் கண்ணை பிடுங்கிட்டு அடுத்த கண்ணு வைக்க தெரியல. ஏன்னா கண் டாக்டர் இல்ல, ஜெனரல் டாக்டர். நீ மனிதன் தான், ஆனா தத்துவம் வேற, உன்னுடைய கர்ம தகுதி வேற. நீங்க எதை செய்ய வேண்டும் என்று இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர் இருக்குது. ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தனியா இருக்கிறாரு, ஐ ஸ்பெஷலிஸ்ட் தனி, டீத்துக்கு தனியா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த டாக்டர் தான் அதை தான் செய்யணும். என்னதான் டாக்டர் வந்து காசுல கை வச்சாருன்னா மாட்டிக்கும், ஆளை மேல ஏற்றிடுவார், உடனே ஏற்றிடுவார் இல்லையா? நெருவுல எல்லாம் கை வைக்கிறது, ஆப்போல கை வைக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க போய் ஒருவருக்கு உதவ போறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த தகுதி இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். நீங்க எந்த தகுதியில் இருக்கீங்க, யாருக்கு உதவ போறோம், நமக்கு என்ன கர்மம் மிச்சம் இருக்குது, எந்த கர்மாவும் நம்ம போக்க வேண்டி இருக்குதுன்னு தெரியாது. நீ கெட்டவனுக்கு போய் உதவிட்டு இருப்ப, அவனுக்கு நல்ல சோறு போட்டு அனுப்பி விடுவேன், அவன் பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல நகையும் பிடிச்சிட்டு அந்த அம்மாவை கொண்டுட்டு போவான். அவனுக்கு உரம் கொடுத்தது யாரு? நீ. இப்ப உனக்கு கிடைச்ச வரம் என்ன? அடுத்த பிறவி கிடையாது, மனித பிறவி கிடையாது, கீழே பேர் எங்கேயோ பேர், புரியுதுங்களா? அது நிறைய பேருக்கு தெரியுது, அதனால தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாம் வெளி உலகில் சொல்லிக் கொடுப்பது இல்லை, உலக பாடம் பேரு, ஞான பாடம் பேரு.